இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகள் எடுத்தாலும் நமக்கு ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பகுதி மனோரீதியான அம்சம், இன்னொன்று செயல் ரீதியான அம்சம். அப்போ செயல் ரீதியான அம்சத்தில் தான் நம்ம விடுபடணும் மொழிய, மனோரீதியான அம்சத்தில் விடுபடணும்னுட்டு ஒரு உந்துதல் நமக்கு இருக்கும், ஆனால் அது தேவையே இல்லை. அந்த உந்துதல் வந்து தவறான உந்துதல்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு மதுரையில் வந்து ஒரு பேங்க் மேனேஜர், இந்த பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ ஒரு தலைமை அதிகாரி வந்து தலைமை தாங்கி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருக்கு. அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாரு. அப்போ இவருக்கு இந்த மேனேஜருக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடுது. ஏன்னா செல்ஃபோனை வந்து நான் வந்து மறந்து போன தப்பு தான், பட் இருந்தாலும் அது செல்ஃபோன் ரிங் ஆன உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன், பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. நமக்கு ஒரு மெமோ கொடுத்து வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லி அவருக்கு அதையே நினச்சி நினச்சி ஒரு நாலு நாளாக தூக்கம் கிடையாது. எப்படி அந்த அதிகாரிக்கு ஏதாவது ஒன்று பாடம் கற்பிச்சு கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி பண்ணணும், எதையாவது ஒன்று பண்ணி நினச்சி தூக்கத்தை கெடுத்துட்டார். பிறகு அஞ்சாவது நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிக்காத சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அது பற்றிய தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தாட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அது வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது செயலில் செய்யணும்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், கோர்ட் மூலமாக வரபடி தேடலாம், இல்லை உங்கள் யூனியன் மூலமாக ஏதாவது வரபடி தேடலாம். அப்படி ஏதாவது பண்ணணும்னான்னு சொன்னால் தான் நீங்கள் அது சம்மந்தம் நீங்களாக திங்க் பண்ணணும். இப்போ நீங்களாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒரு மேட்டரே இல்லை. இது சொல்ல போனால் இந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இடம் தான், போனால் கூட நல்லா தான் இருக்கும். அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணலாமா பண்ணலாமான்னு நினச்சி நினச்சி நம்ம அதையே தேவையில்லாமல் திங்க் பண்ணி அந்த தாட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டோம். அப்போ உண்மையிலே வந்து தாட்டு வந்ததை நம்ம வந்ததை விட்டுட்டா அதுவாக போயிடும். திங்கிங் வந்து என்ன சொன்னால் நாமளாக செய்கிறது, அதுதான் நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணணும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் உங்களுடைய தூக்கம் இல்லாததுக்கெல்லாம் காரணம் தாட்டு கிடையாது, திங்கிங் தான் காரணம். அதனால் தாட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் திங்கிங்கை மட்டும் விட்டுருங்க, உங்கள் தரப்பில் இருக்கிற திங்கிங்கை மட்டும் விட்டுருங்க, தாட்டு தானாகவே சரியாக போயிடும்னு சொன்னதில் அப்புறம் அவர் சரியாயிட்டார். இப்போ இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு காதல் பிரச்சனை, ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்கு. அந்த பையன் சொன்னால் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ இதுக்கு ஒரே மனசில் ஒரு விரக்தி, ஒரே சோகத்தில் இருந்து தூக்கம் இல்லாமல் அதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதுவும் நம்மகிட்ட தான் கவுன்சிலிங்க்கு வருது. அப்போ ஏம்மா உனக்கு வந்து சட்டபூர்வமான உறவு இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க, நீ வந்து கணவன் மனைவியாக இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் கோர்ட் மூலமாக ஒரு பாதுகாப்பு, சட்டபூர்வமான பாதுகாப்பு தேடலாம். நீங்கள் நண்பர்களாக பழகிருக்கீங்க, நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் வந்து நண்பர்களாக பழகி காதலர்களாக பழகினதுனால உங்களுடைய நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் மன வரத்தான் வரத்தான் செய்யும், அதை பற்றிய தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் தாட்டாக எடுத்துக்கிடுங்க, நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதுங்க. தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிலாம் தடெல்லாம் போடாதுங்க. நீங்கள் தடை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் தாட்டுக்கும் சண்டை தான் வரும். அதனால் தாட்டு வேணாலும் வந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம், எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போட்டோம், நீங்களாக திங்க் பண்ணாதுங்க இன்னும் சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிவிட்டோம். அப்போ அதுக்கு வந்து அது புரிஞ்சும் புரியாமல் தான் போச்சுது, ஒரு திருப்தி இல்லாமல் தான் போச்சுது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் செய்கிறதுக்கு நம்ம ரெமெடி ஒன்றுமே கொடுக்கல, நீ இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கேன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீ ஒன்றும் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு எதுவுமே சொல்லல. நீனா திங்க் பண்ணாதான் அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி அனுப்புனது அது அதுக்கு ஒரு அரகர மனசோட தான் போச்சுது. அப்புறம் மறுநாள் அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ இன்னும் கவுன்சிலிங் போதாது போல, இன்னும் ஏதோ ஃபர்தர் கவுன்சிலிங் கேட்குது போலன்னு நினச்சி என்னம்மா என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ஐயா அன்னைக்கு காலையில் எடுமனிலிருந்து ஒரே பரவசமாகவும் ஒரே ஆனந்தமாகவும் இருக்குது. இந்த பரவச நிலை, இந்த ஆனந்த நிலையெல்லாம் எனக்கு எப்படி ஏற்படுதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா என்னுடைய பிரச்சனை எதுவுமே இங்கே சால்வ் ஆகலை, எல்லாம் அது அப்படி தான் இருக்குது, அவன் அப்படியே போயிட்டான், நான் இப்படி தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு மனசில் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவச நிலையாக இருக்கிறேன், இது ஏன் இப்படி வந்துன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லிச்சுது. என்ன சொல்லி சொன்னால், அந்த மனசை வந்து நம்ம ஒரு இறுக்கமான மனசை வந்து அப்படியே ஓடிச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி சில பரவச நிலைகள் கூட க்ரியேட் பண்ணலாம். எல்லாருக்கும் அப்படி ஏற்படுன்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அது நடந்த உண்மை அது.
பண்ணுறாரு.